கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க, நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம். அடுத்தது திதி, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம். அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம், இந்த கௌளவ கரணம், சரிங்களா? இப்போ இந்த கௌளவ கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு வந்து பன்றி. அதாவது நீங்கள் வந்து இதை வந்து நம்ம தப்பாக நினச்சக்கூடாது, என்னென்னா இதனுடைய விலங்கெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஆமாம், நிறைய பேர் வந்து கௌளவ கரணத்தில் பறந்துருக்காங்க, பன்றி. அப்போ இதனுடைய தன்மை எப்படி எப்படி இருக்கும்னா, இவங்க இந்த வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருவாங்க. அவங்களுடைய குணம் எப்படின்னா இவங்க ஒன்று கொடுப்பாங்க, இவங்க ஒன்று செய்வாங்கன்னு சொல்லி எதை எதிர்பார்த்து அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க. எதை எதிர்பார்க்காம அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லதே செஞ்சாலுமே இவங்களுக்கு கெட்ட பேர், தேவையில்லாத வீண் பழியை சுமக்கக்கூடியவங்க. ஏன்னா நல்லது செய்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பழி போடத்தான் செய்வாங்க. எல்லாருக்கும் நல்லவன் உண்மையாலுமே ரொம்ப நல்லவங்க வாழ முடியாதும்பாங்க, கொஞ்சமாச்சு சுயநலம் வேணும், நல்ல அறிவாற்றல் இருக்கும் இவங்ககிட்ட, சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு, சொத்து, வாகனம்,
வசதி வாய்ப்பு இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு உருவாக்கும். ஈஸியாக கிடைக்காம கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அரசு சம்மந்தப்பட்ட பணிகளில் வேலை செய்வாங்க. அவங்க தான் எப்படிங்க ஒரே மாதிரி அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க அதை மேலதிக நம்ம பாராட்டுவாங்க, நமக்கு கொடுப்பாங்க, நான் வாங்குற காசு குலைக்கிறேன்ப்பா, வஞ்சனையெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. அவங்க எதையும் எதிர்பார்க்காம ஒரு உழைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க, சரிங்களா? இதனுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ரன், அதிதேவதை மித்ரன். மித்ரன்னா யாருங்க? சூரியன். அதிதேவதை மித்ரன், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான், என்னுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் எப்படிங்க? நீதி நேர்மையாக இருக்கணும், அதனால தான் நான் சொன்னேன். அவங்க எதுக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, அசர மாட்டாங்க, எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வாங்க. சனினாலே என்னங்க? ஒன்றே ஒரு விஷயந்தான், நீதி நேர்மை நியாயம் தர்மம். மெதுவாக பொறுமையாக இருக்கு தர்றேன், பொறுமையாக அதானே சனி பகவானுடைய வேலை. நம்ம வந்து அவர்கிட்ட போய் ஊன்னா எது நடக்காது, அவர் வாட்டுக்கு அமைதியாக இருப்பார். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு சரியான தண்டனை கொடுக்கறது குரு, செயல்படுத்துறது சனி பகவான், சரிங்களா? ஜட்ஜ்மெண்ட் குரு. அப்போ இந்த கௌளவ கர்ணத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மையாக இருப்பாங்க, அவங்க தன்னுடைய வேலைகளில் திறம்பட செயல்படுவாங்க, பொறுமையாக செஞ்சாலும் நிதானமாக செய்வாங்க. அந்த நிதானமாக செய்யக்கூடிய வேலையை திருப்தியாக செஞ்சு முடிச்சுருவாங்க. அவங்களுக்கு திருப்தியானால் மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க, இல்லைன்னா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவங்க தான் இந்த கௌளவ கர்ணத்தில் பிறந்தவங்க, சரிங்களா? இதனுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இதுக்கு வந்து நம்ம தானம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், பாலில் செய்த அனைத்து பொருட்களும், பாலில் செய்த அனைத்து பொருட்களும் நம்ம என்ன பண்ணலாங்க, தானம் கொடுக்கலாம், சரிங்களா? அடுத்தது மாவு, அதாவது அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அரிசி மாவுல செஞ்ச எந்த பொருளா இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம் கௌளவ கர்ணத்துக்கு அரிசி மாவு. ஏன்னா வெள்ளையா தானே இருக்கு பால் அரிசி. அப்ப சாப்பாடு, அரிசி மாவுல செஞ்சது சாப்பாடு, இட்லி தோசை, பால், பால் ஊற்றி தயிர், தயிர் சாதம், இது எல்லாமே நம்ம தானமாக கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பால் குடிக்க மாட்டாங்க, பால் கொடுக்க முடியாது, அதனால சாமிக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு. இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே வர வர நம்மளுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், சரிங்களா? எதுவுமே ஒன்றுன்னா நம்ம எதையும் எதிர்பார்க்காம செய்யணும். அதாவது ஒரு இறைவனுக்கே போய் ஒரு அபிஷேகம் பண்ணுறோம், ஒரு கோயிலுக்கே போகிறோனாலும் நான் போகிறேன் நீ எனக்கு கொடுன்னு கேட்கவே கூடாது. நான் வந்திருக்கேன், எனக்கான விஷயங்கள் நீ கண்டிப்பாக எனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தான் நம்ம அந்த இடத்துல நம்ம நினச்சிட்டு வரணும், சரிங்களா? அப்போ இந்த எதிர்பார்ப்பு இல்லாத நீங்கள் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது பல மடங்கு உங்களுக்கு பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி தானம், நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன் எனக்கு புண்ணியம் வந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுங்க, எதிர்பார்க்க கூடாது. அனைத்தும் சிவார்ப்பணம், அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடணும், எல்லாமே இறைவனுக்கு கொடுத்துட்டா இறைவன் நமக்கு கொடுப்பான், சரிங்களா? ரைட்டு. இதனுடைய தூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வப்பொடி. நம்ம நாட்டு மருந்து கடையில் அல்லது மூலிகை கடையில் வில்வப்பொடி கிடைக்கும், அல்லது வில்வத்தை வாங்கி நீங்கள் காய வச்சு, இப்போ சிவனுக்கெல்லாம் நம்ம வந்து வில்வமாலை வில்வமெல்லாம் சாத்துவோம் இல்லையா, அது ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த வில்வத்தை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து சாம்பிராணி போடும்போது, இந்த தூபம் போடும்போது, அது கூட இந்த வில்வ பொடியை நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி இந்த கௌளவ கர்ணத்தில் நம்ம பிறக்கலை, இன்றைக்கி ஒரு கௌளவ கர்ணம் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த கௌளவ கர்ண நேரத்தில் இந்த வில்வ பொடியை தூபம் போடுங்க. எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு தொழில் செய்கிற இடத்துல ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு, ஏன்னா சனினா என்னங்க, தொழில் செய்யக்கூடிய இடம், தொழில்காரகன். அப்போ எனக்கு தொழில் சரியில்லை, எனக்கு தொழில் நஷ்டமாகுது, இல்லை தொழிலில் எனக்கு அந்த இடத்துல வாடிக்கையாளர் வரமாட்டேங்கிறாங்க, கூட்டம் வரமாட்டேங்குது, எனக்கு தொழில் டல்லாக இருக்குது, மெதுவாக போகுது. கௌளவ கர்ணம் வர நேரத்தில்
ஒன்றும் வேண்டாம், வில்வப்பொடி வாங்கிட்டு வந்து தூபம் போடுங்க, தொழில் சூப்பராக போகும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த தொழில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷ்டி நெகட்டிவ் இதெல்லாமே அது எடுத்துரும், சரிங்களா? அதுக்காக சொல்ல வரேன். நம்ம வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவம் பார்க்காம வேலை பார்ப்பாங்க, அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே பணிவாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப தாழ்ந்து பணிவாக பேச்சிலேருந்து அவங்களுடைய செயல்பாடுகள்லேருந்து எல்லாமே அந்த பணிவான ஒரு குணமாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்க செய்வாங்க, ஏன்னா சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, யாருக்கும் கட்டுப்பட்டு வேலை பார்க்கவே மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதனுடைய வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 வருடங்கள், சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பகை இருக்குது, மூஞ்சிலேயே முடித்தாலும் ஆகாது இவங்ககிட்ட அப்படின்னு ஒரு பகையாகவே போயிட்டுருக்கு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஏப்பா ஒரு அண்ணன் தம்பி ஒரு உறவு இப்படி பகையாகவே போயிட்டு இருந்தால் எப்படி, இது எதாவது நம்ம தீர்த்து எதையாவது ஒன்று சமாதானம் பண்ணி, ஏன்னா இவங்க வீட்லேயும் சாபம் இருக்குது, அவங்க வீட்லேயும் சாபம் இருக்குது, ரெண்டு பேரும் நீ பாட்டுக்கு கோயிலில் போய் விழுந்துட்ட, ஒரு பகையாகவே போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, உனியும் கஷ்டப்படுறான் அவனும் கஷ்டப்படுறான், ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்களே அப்படிங்கிறப்ப, இந்த பகையை தீர்க்க உகந்த கரணம் கௌரவ கரணம். அப்போ அவங்களை அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த பகை வருது அப்படின்னா, அந்த பகையை இப்போ ஒரு சண்டை பகையின் வேணும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க, சண்டை போட்டிருக்காங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறீங்க. இப்போ கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 வருஷம் சண்டை போட்டு தனியாக இருக்காங்க. ஏன் உதாரணத்துக்கு அண்ணன் தம்பி போனோம், அவங்க கூட சேர்ந்த என்ன சேராட்டி என்ன, நமக்கு முக்கியம் என்னென்னா கணவன் மனைவி. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது, அதனால் பிரிவினைகள் நிறையா இருக்குது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க, ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள சேர்த்து வைக்க சமாதானம் பண்ண போய் உக்காந்து பேசக்கூடிய நேரம் கௌரவக்காரன நேரத்தில் போய் பேசுனீங்கன்னா அந்த பகை தீர்ந்து விடும். சமாதானம் பண்ணும், சமாதானம் பண்ணுறதுக்கு உகந்த கரணம் இந்த கௌரவக்காரணம், சரிங்களா? அப்போ என்னன்னா, அந்த கௌரவக்காரன நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்போ என்னன்னா அது எல்லாமே மெதுவாக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணி வைக்கக்கூடிய சமாதானம் அந்த இடத்துல மனசு வந்து ஏற்றுடும். நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு நாளும் ஒரு நட்சத்திரம் ஒரு திதி ஒரு யோகம் ஒரு கரணம், அந்த இந்த நேரங்கள் அந்த ஹோரை அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணிகிட்டே வருங்க, நமக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதை பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நமக்கான நேரம் என்ன, நமக்கான வழிபாடு என்ன, நமக்கான கிரகம் என்ன, நமக்கான தெய்வம் என்ன, இதை நம்ம பிடிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். பிடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? அப்போ அந்த சமாதானம் செய்யக்கூடிய அந்த நேரம் ஆகப்பட்டது அந்த கௌரவக்கர்ண நேரமா, இதில் போய் உக்காந்து சமாதானம் பேசினா கண்டிப்பாக அது சமாதானம் ஆயிரும், சரிங்களா? அடுத்தது ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, பிடிக்கணும் இல்லையா, பொண்ணு பார்க்க போகிறோம், பொண்ணு எனக்கு பிடிக்கணும், மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிக்கணும், தாராளமாக கௌரவ கர்ணத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிக்கும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம எல்லாரையும் சேர்த்து ஒரு காரியம் பண்ண போகிறோம், ஒரு உறவுகள் அப்படின்னா நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களை எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம வீட்டில் செய்ய போகிறோன்னா அதுக்கு உகந்த கரணம் கௌரவ கர்ணம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இவங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த நட்பு அப்படிங்கிற வட்டம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறையா இருக்கும், எல்லாரையும் ஃப்ரெண்டாகவே வச்சுக்குவாங்க, யாரையுமே பகை அப்படின்ற ஒதுக்கவே மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு இவங்க இறங்கி தாழ்வாக பணிவாக அவங்களுடைய பேச்சாக இருந்தாலும் செயல்பாடுகளாக இருந்தாலும் இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் சேர்த்துறது அந்த நட்பு அதிகமாக இது பண்ணுறது, அதே மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர்த்த வேலை செய்கிறது, ஏன்னா வேலையாட்கள் என்பது சனி பகவான், இவங்ககிட்ட நீங்கள் ஒரு 10 பேர்த்த கொடுத்து இவங்ககிட்ட வேலை வாங்கினீங்கன்னா சூப்பராக வேலை வாங்குவாங்க. அவங்க இந்த சூப்பர்வைசராக இருக்கிறவங்க இந்த மேனேஜராக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கௌரவ காரணத்தில் இருந்தாங்கன்னா பிறந்திருந்து அவங்க அந்த போஸ்டிங் போனாங்கன்னா அருமையாக வேலை, யாருக்கிட்ட என்ன வேலையை கொடுத்தா கரெக்டாக நடக்குன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட என்ன மாதிரி பேசுனா அவங்ககிட்ட வேலை வாங்கணும்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. 100 பேர்த்த கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக வேலை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த வேலையாட்களை எப்படி அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு எப்படி வேலை வாங்கிறது அப்படிங்கக்கூடிய அழகான விஷயங்களை இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
இன்னும் நம்ம என்னென்ன அதில் பண்ணலாம்னா, மந்திரம், நான் ஒரு மந்திரம் கற்றுக்க போகிறேன். ஏன்னா சனினா நிலையானது, அப்போ மந்திரம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த கரணத்தில் நம்ம ஒரு மந்திர உச்சாடனை செய்யலாம். இந்த கரணத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுக்கான மந்திரங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வங்களுடைய வழிபாடுகள் செய்யும்போது அதுக்குண்டான மந்திரங்கள் இதெல்லாமே நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது கவளவ கரண நேரம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு நட்பு அதை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னாலும் இந்த கௌளவ கரண நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா? அதே மாதிரி பிரயாணம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கௌளவ கரண நேரத்தை தாராளமாக பயன்படுத்தலாம், சரிங்களா? இதனுடைய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய தன்மையும் பார்த்தீங்க அப்படின்னா சுபத்தன்மை தான், சரிங்களா? சுபத்தன்மை தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய வராகமூர்த்தி, ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தி. கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம்னு ஊர் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வராகமூர்த்தி. சரி, அங்கே தான் வராகமூர்த்தி இருக்காரா, வேற எங்கேயும் இல்லையா? வழிபாடு பண்ணக்கூடாதுனா தாராளமாக நீங்கள் எங்கெல்லாம் வராகமூர்த்தி இருக்கோ அங்கெல்லாம் வராகமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். இப்போ திருப்பதி போனால் திருப்பதியில் வராகம் இருக்கார் இல்லையா, அங்கே வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ஆனால் மெயின் பிரதானம் அப்படிங்கிறது ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய வராகமூர்த்தி. என்னால் அடிக்கடி போக முடியாதுங்க, பக்கத்தில் உங்களுக்கு எங்கே வராகம் இருக்காரோ அங்கே போயிட்டு வாங்க. அடுத்தது வராகி, வராகி வழிபாடும் சிறப்பை கொடுக்கும், சரிங்களா? அதுக்காக தான் இப்போ சொல்ல வந்தேன். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வராகி வந்து நம்ம நிறைய உபாசனை மந்திரங்கள் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. உண்மையாலுமே ஆதி தெய்வம் என்பது வராகி மட்டுமே, சரிங்களா? அந்த வராகி இருக்கக்கூடிய இடங்களில் எந்த ஒரு துர் தேவதைகளோ அல்லது துர், அதாவது நமக்கு ஒரு கெட்ட ஒரு விஷயங்களோ அந்த இடத்துல நடக்காது. அதனால தான் நிறைய பேர் இப்போ வராகி வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ இந்த கௌளவ கர்ணத்தில் பிறந்தவங்க வராகி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சொல்லுவாங்க, எனக்கு தெரியவே இல்லைங்க, ஆனால் நான் வந்து வராகி வணங்கி வச்சிருக்கேன், வழிபாடு பண்ணிட்டுருக்கேன், ஆனால் வராகி நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போய் பாருங்கள், கௌளவ கர்ணத்தில் தான் பிறந்திருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் கௌளவ கர்ணத்தில் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் ஒருத்தர் இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்மளை காப்பாற்றுறது யாருங்க, அந்த தெய்வங்கள் நமக்கு காப்பாற்றும், சரிங்களா? அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய வீட்டில் அந்த அதனுடைய ஆதிக்கம் இருக்கும். நம்ம ஒருத்தர் மட்டும்தான் ஒரு கரணத்தில் பிறந்திருக்குமா, நம்ம நாலு பேர் இருக்கோம், நாலு பேர் ஒவ்வொரு கரணத்தில் பிறந்திருப்போம் இல்லையா, அந்த ஒவ்வொரு கரணமும் நம்மளை ஒரு கூட்டாக தான் செயல்படும். நம்ம எப்படி கர்மா எப்படி ஒரு கூட்டாக செயல்படுதோ, இப்போ அப்பா அம்மாட்டிருந்து இது வந்தது, பிள்ளைங்கிட்ட வந்தது, முன்னோர்கள்ட்டிருந்து வந்து, தாத்தா பாட்டிக்கிட்டிருந்து வந்தது, எல்லாமே வந்த மாதிரி இந்த கரணமும் நமக்கு ஒரு கூட்டமைப்பாக நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? சரி, அடுத்த கரணத்துக்கு போயிடுவோமா? என்ன இன்னும் இருக்கக்கூடிய கரணம்